டேய் எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஒன்றும் இல்ல, காலேஜ்ல ஈவெண்ட் நடக்க போகுது, ஷார்ட் ஃபிலிம் காசு நடத்த போகிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். நானும் நைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்து எதுவும் தோண மாட்டேங்குது. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எந்த ஐடியா தான் சொல்லலாம். கதையா? ஒரு கதை இருக்கு சொல்லிட்டா? சொல்லு. ஓப்பன் பண்ணா ஒரு பையன் பெட்டில் தூங்கிக்கிட்டான். எதுக்கு வேண்டி தெரியுது? அது என்ன, ஒரு பெட்ரூமில் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்கணுமா? சொல்றத கேளுடா. சொல்லு. ஓபன் பண்ணா சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆன ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். நிறுத்து. இப்ப இந்த பையனை நான் யார நினைச்சுக்கிறது? நீதான். சரி ரைட்டு. ஃபோனு, டேப், லேப்டாப்பு எல்லாத்துலேயும் செக் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியல. இத்தனைக்கு அவன் சோஷியல் மீடியா அடிக்ட் கூட. ரொம்ப நேரம் சோஷியல் மீடியாவில் இல்லாததுனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. தலையை பிச்சு அடுத்த மாதிரி ஆடும். சோஷியல் மீடியாலேயே மூழ்கி இருந்தவன் வெளி உலகத்தை பார்க்குறான்.
எப்படி ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற பறவையை திறந்து விட்டா அது ஹாப்பியா இயற்கையோட சேர்ந்து பறந்து திரியுமோ, அதே மாதிரி அவன் வெளி உலகத்தை இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீலோட பார்க்குறான். இல்லைன்னு உனக்கு என்ன தெரியுது? என்ன, நேச்சர் கூட கனெக்ட் ஆயிருப்பான், ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். இல்லை, ஹலோ ஹலோ டே மச்சான், காலில் இருந்து இன்ஸ்டாகிராம் வர கிராஷ் ஆயிடுச்சுடா. இப்போ நான் என்ன இது பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் இப்போ வரையும் ஆள் கூட சாட் பண்ணுறேன், ஏதாவது வழி இருந்தால் சொல்கிறான். நானே காலையிலேருந்து செம்ம கன்ஃபியூஷன் இருக்கேன், தயவு செஞ்சு ஃபோனை வச்சுருக்கேன். இப்போ என்ன, சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆனதால அது இல்லாதால இவன் சூசைட் பண்ண போகிறான் தானே? அதுவும் இல்லை. அப்புறம் என்னவா இருக்கும்? மச்சான், இப்போ எல்லா சோஷியல் மீடியாவும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சா, நான் போய் ஆள் கூட சாட் பண்ண போறேன், நீயும் போய் என்ஜாய் பண்ணு போ. இதான் மச்சான் ரியாலிட்டி. அவனே திருந்தோன்னு நினைச்சாலும் இந்த உலகம் அவனை திருந்த விடாதுரா. இந்த உலகமே டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தாண்டா இருக்கே. எப்படி கிளைமேக்ஸ்? நான் டைரக்ட் பண்ணுறேன், நீ நடிகிற, இன்னைக்கே எடுக்கிறோம். ஆ ஆமாம், நீ வாங்கதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? ஆமாம், காலேஜில் ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், அதனால என் கதை தான் சொல்ல முடிஞ்சிச்சு.